அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ வேர்ல்டு எக்ஸாம் கொஸ்டினோட ஆன்சர் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் போட்டுருக்கிறேன் சரிங்களா, 15 மேற்பட்ட கொஸ்டின்ஸு பிசி எஸ்ஐ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் லிங்க் இருக்குது, அதிலே ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூப்பில் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, 51 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி, சென்னை. அப்படின்றது தான் சரியான ஆன்சர், சென்னை. அடுத்த கொஸ்டின் போகலாம். தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் யார்? தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் பூலித்தேவர் சரிங்களா, பூலித்தேவர். ஃபஸ்ட்டு வந்து பூலித்தேவர் வருவாங்க, அப்புறம் வந்து வேலு நாச்சியார் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வருவார், நாலாவதாக தான் சின்னமருது வருவாங்க சரிங்களா. அடுத்து போகலாம். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பஞ்சாப். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது பஞ்சாப். நியூட்டன் 3 விதி டேஸ் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும் அப்படின்றாங்க. ஓய்வு மற்றும் இயக்க நிலையில் இரண்டுக்குமே பொருந்தும். அதாவது ஓய்வு நிலை, அதாவது நியூட்டனுடைய 3 விதினா இசை, அதாவது விசையின் விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டான வினைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. அடுத்து போவோம். குருதியில் உள்ள உலோகம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க? எஃப்இ, இரும்பு இருக்கும். குருதி, குருதினா ரத்தம், ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 29, 23, 25, 29, 30, 25, 28 இவற்றின் இடைநிலை என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏறு வரிசையில் எழுதணும் சரிங்களா. அப்படி ஏறு வரிசையில் எழுதுனா ஃபஸ்ட்டு வந்து 23, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25, 25, 22, 25 வருதா, ஒரு 25, 2, 25 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29, 29, 2, 29 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்குது. மொத்த எத்தனை நம்பர்? 1, 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர். சரி, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 7 நம்பர் வருதான்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர். ஓகே, எல்லாம் வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இடைநிலைனா நடுத்தில் இருக்குது தான் இடைநிலை சரிங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இதுக்கு இது காலி, இதுக்கு இது காலி, இதுக்கு இது காலி. அப்போது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நிற்கிது, எது 28 மட்டும்தான் நிற்கிது. அப்போது ஆப்ஷன் சி, 28 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஐநா சர்வதேச மனித உரிமை பிரகடனம் வெளியிட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. 1948 டிசம்பர் 10 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 1948 டிசம்பர் 10. கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் எது அப்படின்றாங்க? அமுக்த மால்யுத்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நூல் சரிங்களா, தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நூல் தான் இது, அமுக்த மால்யுத்தா. அடுத்து போவோம். கதை பொதி பாடல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் புராணம் தான் கதை பொதி பாடல் என அழைக்கப்படுகிறது, திருவிளையாடல் புராணம். பசுமை இல்ல வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு, பசுமை இல்ல வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. இந்தியாவில் காணப்படும் மலை சிகரங்களில் மிக உயர்ந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கஞ்சன்ஜங்கா சரிங்களா, கஞ்சன்ஜங்கா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து போவோம். பல்லவ ஆட்சியின் மிகச்சிறிய நிர்வாக பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர், ஊர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 எனில் என் அண்ட் ஃபீ ஆஃப் ஏயின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 32 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து போவோம். நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் அப்படின்றவங்க தான் வந்து சரியான ஆன்சர், ஜேம்ஸ் வாட். இரத்த தட்டைகளை கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது அப்படின்றாங்க. இரத்த தட்டைகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இரத்த தட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது. அடுத்து போவோம். அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அரித்து எடுக்கப்படுவதால் உருவானவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செங்குத்தான சரிவு அப்படின்றதான் சரியான ஆன்சர், செங்குத்தான சரிவு. அடுத்து போவோம். தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்த கொஸ்டின் 48 கொஸ்டின். 1857 பெரும்புரட்சி மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த இராணுவ தளபதியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க.
கன்வர்சிங் அப்படின்னு தான் சரியான ஆன்சர். கன்வர்சிங் இரண்டாம் பகதூர் ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டெல்லிக்கு அடுத்து போவோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 1968 ஐக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்றாங்க, தும்பா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 1968 ஐக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் தும்பா. கதிர்வீச்சியின் அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ராஞ்சன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கதிர்வீச்சின் அழகு ராஞ்சன். ரிமைனிங் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.